அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத் فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم எல்லாம் புகழும் ஏக வல்லுனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரை உறவும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், வலிமாறுகள், மஷாயிகள், சாலிஹான முஅ்மினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதால் நவைத்துல் இஃதிகாப் ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா என்ற நியத்துடன் உட்கார்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கவும், அந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் போது அந்த மனிதன் நல்ல புத்திசாலியாக இருந்தால், நல்ல அறிவாளியாக இருந்தால், அவனிடத்தில் ஏதாவது ஒன்றை சொல்லப்படும் போது இது யாரிடத்திலிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது என்பதை கேட்பான், ஆராய்ச்சி செய்வான். ஒரு மனிதனை பார்த்து நீ இந்த இடத்துக்கு போ என்றால் இதை சொன்னவன் யார், எதற்கு சொன்னான், ஏனங்கே செல்ல வேண்டும் என்பதை எல்லோரும் பார்ப்பார்கள். பொதுவாக ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி இப்படி சிந்திப்பது வளமை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்ததன் பின்னால் நபிமார்களை, லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி, ரசூல்மார்களை அனுப்பி, அந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை விதிக்கிறான். என்ன கட்டளை? வமா ஆத்தாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்தான் எல்லா நபிமாரையும், எல்லா மனிதரையும் படைத்தவன். அல்லாஹ்தான் எல்லா சமுதாயத்தையும் படைத்தவன். அந்த அல்லாஹ்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் படைத்தவன். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? வமா ஆத்தாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை எடுத்து நடவுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டும் தடுக்கிறார்களோ அதை விலகி நடந்து கொள்ளுங்கள். அப்ப படிப்பினையே எங்க இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு மனிதனுக்கு முன்மாதிரி. ஒரு முஹ்மினுக்கு, முஸ்லிமுக்கு மாத்திரமல்ல, ஒரு காபிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அவனுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. இன்று மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டு கால ஆண்டுக்கு முன்னாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியவைகள், சொல்லி காட்டியவைகள், அங்கீகரித்தவைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகள் இன்று உண்மை என்பதை விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களிடத்தில் நல்ல முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் நல்ல முன்மாதிரி இருக்கிறது. இப்ப ஒரு மனிதன் சிந்திப்பான், அவங்களும் ஒரு மனிதர் தான், நாமும் ஒரு மனிதர் தான், ஏன் அவர்களை பின்பற்ற வேண்டும்? சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை ஏன் பின்பற்ற வேண்டும்? அவர்களையும் அல்லாஹ்தான் படைத்தான், எங்களையும் அல்லாஹ்தான் படைத்தான். அவர்களுக்கும் இரண்டு கால்கள் இருக்கிறது, அவர்களுக்கும் இரண்டு கைகள் இருக்கிறது, அவர்களுக்கும் இரண்டு கண்கள் இருக்கிறது. மனிதன் என்ற ரீதியில் நம்மை போன்றவர்களாக இருக்கும் போது ஏன் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும்? அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் ஒரு புத்தியுள்ள மனிதன் சிந்திப்பான்,
ஏன் அவர்களை பின்பற்ற வேண்டும், ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்றால், அல்லாஹ்வே பதில் சொல்லி தருவான். அவர்கள் பின்பற்றப்படக்கூடிய காரணம் ஒன்று, என்னுடைய ரசூல் என்பது ஒன்று, என்னுடைய நபி என்பது ஒன்று, அடுத்ததாக அவர்கள் உங்களை போன்ற ஒருவர் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதனாலதான் நாங்க அவங்களை பின்பற்றோம். நம்மளை போல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இனிமேல நீ அவரை மாதிரிதான் இருக்கணும் என்றா நாங்க கேட்போம், அவரையே நாங்க பின்பற்றணும், அவர் என்ன போல தானே இருக்கிறாரு, என்ன போல பள்ளிக்கு வராரு, மாறாக சொல்ல போனா அவரை விட நான் கூடுதலா சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியவைகள், செய்து காட்டியவைகள், அங்கீகரித்தவைகள் தான் நமக்கு முன்மாதிரி. அப்படியாக இருந்தால் அந்த ரசூல் யார், அந்த நபி யார், எப்படி பிறந்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் மட்டும் போதுமாகாது. அவங்களை பத்தி வழங்கணும். ஏன் அவர்களை பின்பற்றுகிறோம், அவர்களுடைய வாழ்க்கை என்ன, படிக்க வேண்டும், படித்ததன் பின்னால் பின்பற்றுங்கள். சுன்னத்துகள் பருந்துகள் போல உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி தெரியாம சுன்னத்து செய்யுங்க சுன்னத்து செய்யுங்கன்னா அந்த சுன்னத்து அவனுடைய வாழ்க்கையில் வருவது கஷ்டம். ஏ ரசூலுல்லாஹுடைய முன்மாதிரியை நீங்கள் எடுத்து நடவுங்கள் என்று சொல்லும் போது அவங்களையே நான் எடுத்து நடக்கணும், அவங்களும் ஒரு மனிதர் தானே என்று நினைத்தால் அந்த சுன்னத்து வருவது கஷ்டம். அந்த சுன்னத் இயல்பாக வர வேண்டும் என்றால், கல்வில் பயத்துடன் வர வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை ஒவ்வொரு முஅ்மினும் அறிய வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்தால்தான் சுன்னத்துகள் இயல்பாகவே வந்து கொண்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தமஸ்ஸகபி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மி'அத்தின் ஷஹீத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்மத்துகள் கட்டி சீர்கட்டி மனிதர்கள் எல்லாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யார் என்னுடைய ஒரு சுன்னத்தை பெற்று பிடிக்கிறானோ அவனுக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை இருக்கிறது. எவ்வளவு ஹதீஸுகளை கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஹதீஸை எத்தனை பேர் சொல்லுவாங்க, சொன்னதுக்கு பின்னாடி எடுத்து நடக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே 100 ஷஹீதுகளுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறது என்றதன் பின்னால் யார் எடுத்து நடக்கிறார்கள், யார் பயப்படுகிறார்கள் இந்த ஹதீஸை கேட்டு? இல்லை, காரணம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை தெரியாது, அவர்களுடைய அந்தஸ்து தெரியாது, அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய நிலையை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியங்களை அறிந்தால் நாம் இந்த ஹதீஸை கேட்க தேவையில்லை, இந்த ஹதீஸை படிக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இயல்பாக வந்து கொண்டே இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், பிறக்கும் போதே ஒரு அற்புதமாக பிறந்தார்கள். தைரியமாக நெஞ்சில் கையை வைத்து சொல்லலாம், எங்களுடைய ரசூல், எங்களுடைய நபி பிறக்கும் போது எப்படி பிறந்தார் தெரியுமா? அழகாக பிறந்தார்கள், நறுமணத்துடன் பிறந்தார்கள். பைஹக்கியில் சொல்லிக் காட்டுவார்கள், ஆமினா ரழியல்லாஹு தஆலான்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கும் போது கர்ப்பத்தில் இருக்கும் ஒரு தாயிடத்தில் ஒரு பிள்ளை கர்ப்பத்தில் இருந்தால் தாய் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாரோ, எந்த கஷ்டமும் நான் படவில்லை என்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக பிறக்கிறார்கள். எங்களுடைய பாட்டனார்களில் ஒருவரான சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலில் ஹசனா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனா செய்யவே இல்லை, பிறக்கும் போதே அல்லாஹ் ஹசனா செய்யப்பட்டவர்களாக பிறக்க வைக்கிறார். ஒரு புள்ள பிறந்தோடனே அழும் கதறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க முன்னாலே கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஆமினா நாயகிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை, எங்களுடைய நபி, எங்களுடைய ரசூல் என்று தைரியமாக சொல்லலாம். அல்லாஹ் யாருக்காவது அப்படி உலகத்தில் வச்சிருக்கிறாங்களா? நாம் அதனால் தான் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ் உயர்வுபடுத்தியதனால் தான்
வாழ்க்கை நமக்கு முன் மாதிரி. எந்த அளவு அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் ஹலாவுக்கு செல்வார்கள். ஹலாவுக்கு சென்றதன் பின்னால் வந்து தங்களுடைய கையை மண்ணினால் சுத்தம் செய்வார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவர் இந்த இடத்துக்கு போனாரு, இந்த நாட்டுக்கு போனாரு, இந்த சாதனைகளை படைச்சாரு என்று பதிவு செய்யலாம். ஒரு மனிதன் பைத்துல் ஹலாவுக்கு செல்லும் போது எப்படி இருப்பார், காலை எப்படி வைப்பார், வந்ததன் பின்னால் என்னவெல்லாம் செய்வார் என்று பதிவாகுவதாக இருந்தால் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருப்பாரா? ஒரு தடவை ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய ஹதீஸ்கள் வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னதன் பின்னால் சிரிப்பார்கள். அந்த செய்தியை அறிவிக்கும் போது அந்த சஹாபியும் சிரிப்பார். அந்த ஹதீஸை இன்னொருவருக்கு அறிவித்தார், அவரும் சிரிப்பார். கடைசி வரை அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்லுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அந்த ரசூலை பின்பற்றுங்கள், அந்த ரசூலை எடுத்து நடவுங்கள், அவர்களிடத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் என்ன தெரியுமா? குர்ஆன் தான் அவர்களுடைய குணம். அந்த குணத்துக்கு உலகத்துக்கு யாருமே இல்லை. அவர்களுடைய குணம் என்ன? குர்ஆன் தான் குணம். குர்ஆனுடைய வியாக்கியானத்தை யாரும் எழுதி முடிக்க முடியாது. அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு செய்தியை சொன்னதன் பின்னால் எப்படி உலகத்தில் உள்ள கடல்கள் எல்லாம் மையாக ஆக்கப்பட்டு, மரங்கள் எல்லாம் பேனாவாக எழுத ஆக்கப்பட்டு, குர்ஆனுடைய விளக்கத்தை எழுதினாலும் அந்த குர்ஆனுடைய விளக்கம் முடிந்து போகாது, ஆனால் கடல் முடிந்துவிடும், உலகத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் முடிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குர்ஆன் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. அப்படியாக இருந்தால் குர்ஆனுடைய வியாக்கியானத்தை எழுதி முடிக்க முடியாது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடன் நடந்து கொண்ட முறை, மக்கள் அண்டை வீட்டாருடன் நடந்து கொண்ட முறை, மனிதர்களுடன் அந்நிய காவிர்களுடன் நடந்து கொண்ட முறை எல்லாவற்றையும் பார்க்கும் போது அந்த குணத்தை எழுதி முடிக்க முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வாழ்க்கை, அற்புதமாக பிறக்கிறார்கள், அற்புதமாகவே வாழ்ந்து காட்டுகிறார்கள். இவ்வளவு பெரியவர்களாக இருந்தும் ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்ந்தவர்கள் என்பது சாதாரண வடிவம் அல்ல, எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள். எந்த அளவுக்கு நின்று வணங்குவார்கள் என்றால் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள். ஆயிஷா நாயகி கேட்பாங்க, யார சூழல்லா, நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு நேரம் நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்கும் போது சொல்லுவார்கள், அப்பலா அகூன அபுதன் சகூரா, நான் ஒரு நன்றியுள்ள நல்லடியானாக இருக்க கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் உலகத்தில் ஒரு அற்புதமாக பிறந்து அற்புதமாக காட்சியளித்ததினால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், முன்மாதிரி இருக்கிறது. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து நீங்க யாரு என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லும் பதில் என்ன தெரியுமா? உங்களிடத்தில் யாராவது வந்து நீங்க யாரு என்று ரசூலுல்லாஹை பார்த்தா அல்லாஹ் சொல்லும் பதில், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான்பா. குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனிதன் தான், நான் ஜின்னும் அல்ல, நான் மலக்கும் அல்ல, மனிதன். ஆனால் யூஹா இலைய, எனக்கு வழி வருகிறது, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், எனக்கு வழி வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய செய்திகள் சம்பந்தமாக புகாரியை எடுத்து ஒரு தடவை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்த நிறை எல்லோருக்கும் புரிந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டு கண் இருக்குது, நமக்கும் ரெண்டு கண் இருக்குது. இந்த கண்ணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணும் ஒன்றா என்று கேட்டால்
இல்லை, அந்த பார்வை வேறு, இந்த பார்வை வேறு. நம்முடைய பார்வை எதை எட்டும்? சாதாரணமாக பார்த்தால் அங்கே தெரியக்கூடிய ஒரு அளவு எட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை பல்லாயிரம் மைல்களை தாண்டி செல்லும் புகாரி ஷரீஃபில் வருகிறது. ரஸூலுத்து முஅத்தா போர் நடக்கிறது, முஅத்தா யுத்தம் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போகல. போகாத நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடன் நிற்கிறார்கள். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க யுத்தம் நடக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள். என்ன நேரடி ஒளிபரப்பு? இப்பொழுது ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை எடுக்கிறார்கள், அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்பொழுது அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை எடுக்கிறார்கள், அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கடைசியாக சொல்கிறார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது கொடியை எடுக்கிறார்கள், முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு யுத்தம் நடக்கும் போது இங்கே சொல்கிறார்கள். யுத்தம் முடிஞ்சிட்டு ஒரு சஹாபி குதிரையில வேகமாக வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம வெற்றி பெற்றுட்டோம் என்ற செய்தியை சொல்லலாம் என்று வரும்போது அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாஹுடைய முன்னால் நிற்கிறார்கள். புகாரியில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அங்க நடந்த செய்தியை நான் சொல்லவா நீங்க சொல்றீங்களா? யார சொல்லலாம், நீங்க தான் யுத்தத்துக்கே வரலையே, நான் சொல்லவா நீங்கள் சொல்கிறீர்களா? யார சொல்லலாம், நீங்களே சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார்கள். ஒரு கண் பார்வைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். நாங்கெல்லாம் இப்படி முன்னால இருந்தா நமக்கு பின்னால இருக்கிறது என்னவென்று தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். புகாரியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, உங்களுடைய ருக்கு சுஜூதுகளை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் முன்னால் எப்படி இருந்தால் எனக்கு தெரிகிறதோ அதே போல் பின்னாலும் எனக்கு தெரியும் என்றார்கள். பின்னால பார்க்கலாம், புகாரியில் வருகிறது. அதை விட ஓவரான செய்தி அதே புகாரியில் இருக்குது, அதே ஹதீஸ்ல இருக்குது. ஆரம்ப பகுதியை புரட்டி பார்த்தால் தெரியும். புகாரியை புரட்டி பார்த்தால் ஆரம்ப பகுதியில் தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய ருக்கு சுஜூதையும் நான் அறிவேன், அதற்கு மேலாக வஹுஷூஅக்கும் உங்களுடைய இறையச்சத்தையும் நான் அறிகிறேன் என்றார்கள். ஒரு மனிதன் வரும்போது இந்த மனிதனிடத்தில் எந்த அளவு இறையச்சம் இருக்கும், எந்த அளவு அவருடைய இறையச்சம் இருக்கும் என்பதையும் நான் அறிகிறேன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அந்த ரசூலை பின்பற்றுங்கள், அந்த ரசூலிடத்தில் நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வதற்குரிய காரணம் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வை, ஒரு பார்வை நம்மை விட்டும் தூரமானது. நமக்கு என்ன செய்யலாம்? இந்த வானத்தை தூக்கி தலையை தூக்கி பார்த்தோம்னா கூரை தெரியும், வெளியில இருந்து பார்த்தா வானம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானம் தாண்டி எல்லாம் தாண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய ஹவுலுல் கௌசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. புகாரியில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஹவுலுல் கௌசரை காண்கிறேன். மிஸ்காத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபருக்கு பக்கத்தால் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டு கபரும் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறுநீரை ஒழுங்காக கழுகாததினால், சிறுநீர் சென்று ஒழுங்காக கழுகாததினால் அவர்கள் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை, பூமிக்கு அடியில என்ன நடக்கிறது என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது அவர்களுடைய பார்வை, இது நம்முடைய பார்வை. நம்முடைய பார்வை சாதாரணமானது, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நிலை, அவர்களுடைய அந்தஸ்து பெரியது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பின்பற்றுங்க, எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்ததினால் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. கண்ணொரு பக்கமா ஒவ்வொரு பாட்பாட்டா பார்த்தேன்னு சொன்னா அவர்களுடைய நிலை ஒரு பெரிய நிலை என்பது எல்லோருக்கும் தெரியும். கைய பாருங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை, நமக்கும் கைதான் இருக்குது, அவங்களுக்கும் கைதான் இருக்குது. ஒரு கையில அஞ்சு விரல் தான், கூடுதலாக ஆறு விரல் ஏழு விரல் தான் இல்ல, அஞ்சு விரல் தான். அதே நேரத்தில் இரண்டு கைகள், இரண்டு கைகளிலும் மொத்தமாக பத்து விரல்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை, நமக்கும் அதே கைதான்.
இந்த கையுடைய ஆற்றல் வேறு, அந்த கையுடைய ஆற்றல் வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபில் பாபுன் ஃபி கத்லி அபீ ராஃபி என்ற பாடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்த அபூ ராஃபியை கொலை செய்வதற்காக சில சஹாபாக்கள் போனாங்க. போய் அபூ ராஃபியுடைய கோட்டைக்குள் செல்கிறார்கள். சென்றதன் பின்னால் ஒரு சஹாபி தனிமையில் உள்ளே செல்கிறார். பெரிய கோட்டை உள்ள போய் அபூ ராஃபியை கொலை செய்ததன் பின்னால் இஸ்லாத்தின் ஒரு எதிரியாக இருந்தவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் இந்த சஹாபி இரவு நேரத்தில் தவண்டு தவண்டு இவர்கள் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் கால் தவறி கீழே விழுந்து விடுகிறார்கள். தங்களுடைய கால் உடைந்து விடுகிறது. இந்த சஹாபி என்ன செய்றாங்கன்னா அப்படியே தவண்டு 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 கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. கூட ரெண்டு சஹாபி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க வாங்க போலாம். அப்ப சொன்னாங்க இல்ல, நான் செய்த வேலை, நான் இஸ்லாத்துக்காக செய்த இந்த வேலை உறுதியாகும் வரை நான் வரமாட்டேன். காலையில் செய்தி கிடைக்கிறது அபூ ராஃபியா கொலை செய்யப்பட்டு விட்டார். இதனால என்ன தெரியுமா நடக்குது? இந்த சஹாபி தங்களுடைய குதிரையில் ஏறி மெதுவாக வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. வந்து கொண்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு என்று கேட்டாங்க. யார் சூழல்லா, இரவு நேரத்தில் நான் தெரியாம ஒரு இடத்துல காலை வச்சுட்டேன், என்னுடைய கால் உடைந்து விட்டது. யார் சூழல்லா? அப்படியா, உங்களோட காலை நீட்டுங்க. நான் காலை நீட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையினால் அவர்களுடைய காலை தடவுகிறார்கள். உடனே எழுந்து நிற்கிறார்கள் அந்த சஹாபி. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்முடைய கைகளுக்கு இந்த ஆற்றல் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையின் ஆற்றல். மக்கத்து காஃபிர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நபி என்ன நாங்க ஏற்றுக்கொள்வோம், நீங்க ரசூல் என்றதை நாங்க ஏற்றுக்கொள்வோம், ஆனா நீங்க ஒரே ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. சந்திரனை கேட்கிறார்கள், இந்த சந்திரனை நீங்கள் பிளக்க செய்ய வேண்டும். சும்மா பிளக்கிறது அல்ல, ஒரு பக்கம் கிழக்கும் மறுபக்கம் மேற்கிலும் சென்று மறையும் வரை இரண்டும் இரண்டாக பிளக்க வேண்டும். சந்திரன் இரண்டாக பிளக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை காட்டுகிறார்கள், சந்திரன் இரண்டாக பிளக்கிறது. ஒரு பக்கம் சந்திரனுடைய ஒரு பாதி மேற்கிலும் ஒரு பாதி கிழக்கிலும் சென்று மறைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தது. எந்த அளவுக்கு ஆற்றல்! இன்னைக்கு கண்வித்த காட்டுவாங்க. கண்வித்த காட்டுறது என்ன? இந்த மேஜிக் காட்டுறது, அதெல்லாம் பொய்யானது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியது கண்வித்தை அல்ல. ஒரு கண்வித்த காட்டும் போது யாருக்கு கண்வித்த காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அது விளங்கும். மூஜிஸா அவ்வாறு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அற்புதம் அவ்வாறு அல்ல. அந்த சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டு மறைவதை பல நாடுகளில் இருந்து பார்த்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்கள். அதனால தான் சொல்றாங்க, அவங்களோட வாழ்க்கையை எடுத்து நடவுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவர்களுடைய வாழ்க்கை எப்படி முன்மாதிரியா இருந்துச்சு தெரியுமா? நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மர்மஸ்தானத்தை பார்த்ததில்லை, அவர்கள் என்னுடைய மர்மஸ்தானத்தை பார்த்ததில்லை. கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இதை விட ஒரு பெரிய குணம், இதை விட ஒரு நல்ல பண்பு, இதை விட ஒரு உயர்வான நிலை யாருக்கு இருக்கும்? அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடவுங்கள், முன்மாதிரி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை, அவர்கள் காட்டிய அற்புதங்கள் இதெல்லாம் பார்க்கும் போது சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்துதான் வர வேண்டும். அவங்கதான் நமக்கு சுன்னத்தை சொல்லித் தரணும். அவர்களுடைய வாழ்க்கையில் தான் சுன்னத்து என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது. நன்ன முன்மாதிரி இதெல்லாம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை இதை விட எல்லாம் செய்தியா சொல்ல போறேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வை அதுவும் நறுமணமாக இருக்கும். பைஹக்கியில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையில் நடந்து சென்றால் அந்த பாதையில் செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் கேட்பார்கள், இந்த பாதையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா? ஏன் கேட்பாங்க? அந்த நறுமணம் அந்த தெரு அந்த வீதியை முழுவதையும் அடைவழைத்துக் கொள்ளும்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உயர்வுபடுத்தி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்மாதிரி. இந்த செய்தியெல்லாம் படித்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்றால் உங்களுக்கு ஒரு பயம் வரும். நான் அதை எடுத்து நடக்க வேண்டும், நானும் நல்லவனாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல உம்மத்து கட்டு, அதாவது ஃபித்னாக்கள் குழப்பங்கள் உலகத்தில் வந்ததன் பின்னால், பாவங்கள் அதிகரித்ததன் பின்னால் யார் என்னுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கிறானோ அவருக்கு 100% நன்மை இறக்கிறது என்ற முன்மாதிரி வரும். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூரணமாக அறிந்ததன் பின்னால் வரும். ஆக அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி நமக்கு வர வேண்டும். அவர்களுடைய முன்மாதிரி தான் நமக்கு வெற்றி, அதில் தான் எல்லாவற்றையும் இறக்கிறது. அல்லாஹ் இவ்வளவு உயர்வுபடுத்தி செய்த காரணம் இந்த மனிதர்கள் அவர்களை பார்த்து நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியுடன் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தி. ஜும்மாவுடைய நாள் என்பது ஒரு மகிமையான நாள். அந்த ஜும்மாவுடைய நாள் என்பது வாரத்துக்கு ஒரு தடவை வருகிறது, ஹதீஸில் வருகிறது. அது முஸ்லிம்களுடைய ஒரு பெருநாள். அந்த பெருநாளை அவர்கள் கழிக்க வேண்டும். மிஸ்கீன்கள், புகராக்கள், எல்லோரும் வந்து ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம் ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் துஆ கேட்டால் கபூலாகும். அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த நாள். நேர காலத்துடன் பள்ளிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் எவ்வளவோ பெரிய நன்மைகள் இருக்கிறது என்பது ஹதீஸுகளில் பதிவான செய்தி. ஹதீஸுகளில் பதிவாக வந்த நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் சிலர்கள் ஜும்மாவுக்கு வருகிறார்கள், பள்ளியில் ஒரு பக்கத்தை அழைத்து தன்னுடைய நண்பர்களை அழைத்து வீண் பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதீப் அவர்கள் குத்பாவில் சொல்லுவார், முஅத்தின் மஹ்ஷர் ஓதும் போது சொல்லுவார். என்ன வலமையா சொல்றதை அதை சொல்லிட்டே இருப்பாரா? ஒருவர் தன்னுடைய சகோதரனை பார்த்து வாய் மூடி பேசாது இரு என்று சொன்னாலும் ஜும்மாவுடைய பலன் வீணாக போய்விடும். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். வாரத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த புனிதமான நாளுக்கு வந்து பள்ளியில் வந்து அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்று செல்வதா? அல்லாஹ் அவனை பார்த்து அங்கீகரிப்பானா? அல்லாஹ் அருளை கொடுப்பானா? நாம் வருவதே தாமதமாக வந்து அதிலும் பள்ளியில் ஒரு பக்கத்துக்கு அழைத்து நண்பர்களை அழைத்து வீண் பேச்சுக்களை பள்ளியில் பேசிக் கொண்டிருந்தால் எங்கே நமக்கு நன்மைகள் வரும்? எங்கே அல்லாஹ்வுடைய அருள் வரும்? ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஒரு செய்தியை எல்லா வாரங்களிலும் சொல்லப்பட வேண்டும். எல்லா வாரங்களிலும் சொல்லப்பட்டாலும் கேட்காதவர்களும் இருக்கிறார்கள். அந்த ஜும்மா நாளிலாவது அமைதியாக இருந்து அந்த ஜும்மா நாளை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்நிய காவிரிகள் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடாது. முஸ்லிம்கள் வருகிறார்கள், அழகான முறையில் இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறது என்று அவர்கள் நம்மை சொல்ல வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். பள்ளிக்கு வந்து வீண் பேச்சுக்கள் பேசினால் அமல்கள் வீணாக போய்விடும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா தினத்துக்கு வந்தால் பேச்சுக்கள் இல்லாமல் அமைதியாக இருந்து ஹதீப் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்று நடப்பதுடன் ஜும்மாவுடைய பருளை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல செய்தியுடன் யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சாலிஹீன்களாக ஆக்கிருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நல்ல முறையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிருவாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து புனித பெரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடன் ஒன்றாகவே சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற திருக்களிமாவை முடிந்தவர்களாக நம்முடைய ரூஹ்களுக்கு முடிவு சொல்வாயாக. நம் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. நம் அனைவர்களையும் கபூல் செய்து அருள்வாயாக. கபருடைய வேதனையை லேசாக்கி அருள்வாயாக. சிராத்துல் முஸ்தகீமை மின்னல் வேகத்தில் தாண்டக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை அழகாக எடுத்து நடக்கிறோம். நாம் எடுத்து நடக்கக்கூடிய சுன்னத்துகளை நீ கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. நம் அனைவரையும் நல்லவர்களாக ஆக்கி அருள்வாயாக. அண்டை வீட்டார்களுடன் சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. நம் அனைவரையும் கபூல் செய்து صلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.